ஆந்திராவில இருந்து தமிழ்நாட்டுக்கு, அதுவும் குறிப்பா புதுக்கோட்டை. இந்த புதுக்கோட்டையை மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா புதுக்கோட்டையில இருந்து தான் அதிக அளவுல வெளிநாட்டுக்கு வெளி மாநிலங்களுக்கு நட்சத்திர ஆணையெல்லாம் அதிகமா கடத்துறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய செய்திகள் நியூஸ்ல எல்லாம் வந்துட்டு இருக்குதுங்க. சரி, இந்த நியூஸுக்கு வருவா. இப்ப அங்கிருந்து ஆந்திராவில இருந்து புதுக்கோட்டை நோக்கி வருது. இடையில வந்து போலீஸ்காரங்க வந்து நிறுத்துறாங்க காரை. நிறுத்தும் போது அவங்க கார் நிறுத்தாம கார் ஸ்பீடா போகுது. இவங்களுக்கு சந்தேகம் வர்றதுனால அந்த காரை துரத்திட்டு போறாங்க. வேகமா போது அந்த காரும் போது இவங்க போலீஸும் துரத்திட்டே போறாங்க. கடைசியில் பார்த்தா அவங்க வேறெங்காவது போயிருந்தாங்க கூட, ரூட்டை மாற்றி போயிருந்தாங்க கூட பரவாயில்ல. ஒரு குடோன், அதாவது அவங்க அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு குடோனுக்குள்ளே போய் அந்த காரை விட்டுருக்குறாங்க. போலீஸும் அந்த குடோனுக்குள்ளே காரை விட்டாச்சு, போலீஸுடைய ஜீப்பை விட்டாச்சு. விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போய் விசாரிக்கிறாங்க, எதுக்காக நிற்காமல் வந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க எப்பவும் போல முன்னுக்கு பின் முரணாக பேசுறது, நம்ம அடிக்கடி பேப்பரில் படிப்போம் இல்லையா, அது மாதிரி பேசுகிறாங்க. அப்புறம் கடைசியில் பார்த்தா அந்த காருக்குள்ளே நிறைய அந்த சின்ன சின்ன கண்டெய்னர் மாதிரி வச்சுருக்கிறாங்க. ஒரு 1000 மாமை குஞ்சுகள் இருந்துருக்குதுங்க. அந்த 1000 மாமை குஞ்சுகள் அப்படின்னா அந்த காருக்குள் இருக்கிறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் அந்த குடோனுக்குள்ளே அங்கே இங்கேயும் ஒரு 1000 குஞ்சுகளுக்கு மேலே எடுத்துருக்குறாங்க. அது அத்தனையுமே பார்த்தீங்கன்னா நட்சத்திர ஆமைகள். இந்த நட்சத்திர ஆமைகளுடைய மதிப்பு அப்படின்றது அளவில்லாததுங்க. சொல்லப்போனால் இந்த 1000 ஆமைகளுடைய மதிப்பு 18 கோடின்னு சொல்லப்படுதுங்க. இதோட விட்டாங்களா, சென்னையில் பார்த்தீங்கன்னா 2500 ஆமைகளை ஒரே இடத்துல பிடிச்சிருக்கிறாங்க. அந்த 2500 ஆமைகளும் பார்த்தீங்கன்னா வண்டலூர் ஜூவில் வச்சு பராமரிச்சுட்டு இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் 1000 ஆமைகளோட மதிப்பு 18 கோடி அப்படின்னு சொல்லி, இப்போ 2500 நட்சத்திர ஆமைகளுடைய மதிப்பு எவ்வளவு இருக்கும் யோசிச்சு பாருங்க. எதுக்குடா அப்படி நட்சத்திர ஆமைகளை கடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னொரு சம்பவம், இப்போ ஃபேஸ்புக்கில் ஒருத்தர் அப்லோட் பண்ணியிருக்கிறாரு, பிரசாந்த் அப்படின்றவர் வந்து விருதுநகரை சேர்ந்தவராட்டிருக்கு. ஆனால் அவர் திருவண்ணாமலையில் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. வேலைக்கு போன இடத்துல அங்கே எப்படியோ ஒரு நட்சத்திர ஆமை ஒரு கிடச்சிருக்குது. அது கிடைச்ச கதை என்ன அப்படின்ற டீட்டெயில் தெரியல, ஆனால் கிடச்சிருக்குது. கிடைச்ச ஆமையை வந்து இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, விருதுநகர்கிட்ட வந்து அவரோட வீட்டில் வச்சு வளர்த்திருக்கிறாரு. சரி, வளர்த்திட்டு இருக்கும்போது அவருக்கு நெருங்கிய நண்பர்கள் இருப்பாங்க இல்லையா, அதில் சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த நட்சத்திர ஆமை வந்து ரொம்ப விலை மதிப்பு உள்ளது, இதை வந்து நம்ம வந்து எப்படியாவது சேல்ஸ் பண்ணால் நல்ல காசு கிடைக்கிடா, இது வந்து வச்சுருந்தா வீட்டில் வச்சு வளர்த்துனோம்னா ராசி அப்படின்னு சொல்லி நிறைய பணக்காரங்க அலைஞ்சிக்கிட்டு கிடக்கிறாங்க. இது எப்படியாவது நம்ம வித்தரலான்னு சொல்லும்போது இந்தால பாருங்கள் ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணியிருக்கிறாரு பிரசாந்த் அப்படின்றவர். அப்லோடு பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அது சோசியல் மீடியா எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்கும். அதில் வந்து கேரளாவிலேருந்து 2 பேர், கொல்லம் பகுதியை சேர்ந்த 2 பேர் வந்து நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது சரி வாங்கன்னு சொல்லி போட்டு 2 பேருக்கு பொதுவான ஒரு இடத்துல வந்து சந்திக்கிறாங்க. இவர் என்ன பண்ணிக்கிறார் பிரசாந்த், இவர் ஒருத்தர் கூப்பிட்டு போயிருக்கார் ஃப்ரெண்டை, அவங்க 2 பேர் வந்துருக்கிறாங்க. வந்தோடனையும் அந்த ரேட்டு பேசுறதுல ஏதோ ஒரு சண்டை வந்திருக்குது. அந்த சண்டை இழுத்துட்டே கிடக்கிறதுனால அது பப்ளிக் பிளேஸ் வேற, போலீஸ் கண்ணில் படுறாங்க. போலீஸ் வர்றாங்க, விசாரிக்கும் போது மாட்டிக்கிறாங்க. இது என்னங்க ஜஸ்ட் உறாமை தான் அப்படின்னு நினைக்கிறீங்க. இந்த உறாமையோட மதிப்பு பயங்கரமாக இருக்கும். இப்படி நட்சத்திர ஆமைகளை எதுக்கடா அவங்க கடத்துறாங்க அப்படின்னு பார்த்தா, இது மருந்துக்காகவும் கடத்துறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ரொம்ப பெரிய பணக்காரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திர ஆமையை கறி போட்டே சாப்பிட்றாங்களாமா, உணவுக்காகவும் கடத்துறாங்க அப்படின்னு தெரிய வருது. அப்புறம் ராசிக்காகவும் கடத்துறாங்க அப்படின்னு தெரிய வருது. சொல்லப்போனால் அந்த புதுக்கோட்டை வழியாக தான் அதிகமாக கடத்துறாங்கன்னு சொல்லி நிறைய நியூஸுங்க. இப்போ நான் ஒரு 1-2 நியூஸ் தான் சொல்லியிருக்கிறேன், எக்கச்சக்கமான நியூஸ் கலெக்ட் பண்ணேன். அப்படி இந்த ஆமையை கடத்துறாங்க. சரி, கடத்துறது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, இந்த ஆமைகள் நட்சத்திர ஆமைகளை தவிர்த்து வேற வித ஆமைகள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஆமைகளையாவது நம்ம வாழ விடுறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இப்போ நம்ம அங்கேயும் போக வேண்டாம், மெரினா பீச் எடுத்துக்கலாம். மெரினா பீச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து முட்டை வச்சு, ஆமை முட்டை வச்சு அந்த முட்டையிலேருந்து வெளியே வந்த குஞ்சுகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குஞ்சுகளுக்கு உள்ளுணர்வு என்ன சொல்லும்னு கேட்டிங்கன்னா, போகும், அந்த குஞ்சு போகும், நல்லா வளரும், நல்லா பெருசாகும். அதோடைய பருவ வயதை அடைஞ்சதுக்கப்புறம் பெண் ஆமைகளாக இருந்தால் முட்டை வைக்கிறக்கும் அதே இடத்துக்கு தான் வரும், மெரினா பீச்சுக்கே தான் வரும். ஏதோ செயின்ட் ஜார்ஜ் தீவு அங்கெல்லாம் போயெல்லாம் வந்து பீச்சில் முட்டை வைக்காது, எங்கே பிறந்ததோ உள்ளுணர்வு அதுக்கு அங்கே தான் வந்து முட்டை வைக்க சொல்லி தந்திருக்குது. அது வந்து அந்த பருவ வயதில் வந்து ஒரு 10,000 கிலோமீட்டர், 5,000 கிலோமீட்டர் தள்ளி இருந்தாலும் சரி, 20,000 கிலோமீட்டர் தள்ளி இருந்தாலும் சரி அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடும். அப்படி வரும்போது நம்ம அதை முட்டை வைக்கிற கிட்டமா இல்லை, என்ன பண்ணி வச்சுருக்கிறோம்னா, அது எங்கே பிறந்ததோ அந்த இடத்துல நிறைய சொகுசு ஹோட்டல்கள் இருக்குது, அப்புறம் சின்ன சின்ன கடைகள், பெரிய பெரிய கடைகள், அது இதுன்னு மனிதனுடைய அந்த புலங்கிறது வந்து அதிகமாக இருக்குது. இந்த ஆமை வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுது, என்னடா இப்படி இந்த இடம்தான் நமக்கு சேஃப்டியாக இருக்குமே, வேட்டை மிருகத்துக்கிட்ட இருந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்குமே அப்படி நல்லா யோசிச்சு பார்த்துட்டு பார்க்குது. சரி, வேறு வழியே இல்லாமல் அங்கேருந்து ஒரு இடத்த பிடிச்சி போய் முட்டையை வச்சா என்ன ஆகுதுன்னா குழி பறிக்குது. ஒரு 20-200 முட்டைகள் வரைக்கும் விடும், ஒரு நம்ம சராசரியாக ஒரு 100 முட்டைகள் வச்சுக்குவோம். விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த முட்டைகளுக்கு பாதுகாப்பு இருக்குதா, சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த ரக்கூன்கள், காகங்கள், அப்புறம் அந்த கடற்பறவைகள், இப்படி வேட்டையாடும் உயிரினங்கள்கிட்டருந்து அந்த முட்டையை காப்பாற்ற முடியாது ஆமைகள்னால, கழுகுகள் உட்பட நிறைய என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, அந்த குஞ்சுகள் பொறிஞ்சு வெளியே வரும்போது இந்த குஞ்சுகளை பூரா கொத்தி 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 பூரா தின்னு போடும். ஒரு 5-10% வரைக்கும் தான் ஆமை குஞ்சுகள் பிழைக்கும் சொல்லி சொல்லப்படுதுங்க. அப்போ அதுக்கு நம்ம மனுஷ பசங்க வேறு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஆமை முட்டைகளை அதை திருடுறாங்க. இது ஒரு பெரிய கேவலமான விஷயமே வந்து மனுஷங்க திருடுறது தான்.
இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தீவு பக்கத்துலலாம் அந்த குமோடோ டிராகன் மாதிரி நிறைய உடும்பு வகைகள் இருக்குது. அதுகிட்டிருந்து அந்த ஆமைகள் காப்பாற்றுறதே பெரிய விஷயம். ஆக மொத்தம் நம்ம ஆமைகளை இப்படி அந்த இனத்தை வாழ விடாமல் பண்ணுறோம். இன்னொன்று கேட்டிங்கன்னா, அரசாங்கம் தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்தி மீனவர்கள் மீன் பிடிக்கிறாங்க. எல்லாரும் இல்லை, அறியாமையினால சில மீனவர்கள் இந்த வலையை வந்து தடை பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னு கூட சில மீனவர்களுக்கு தெரியறதில்ல. ஆனால் நல்ல மீனவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, சட்டத்தை மதிக்கிறாங்க. மதிக்காத சில பேரால் வந்து பார்த்திங்கன்னா ஆமைகள் வந்து கடலுக்குள்ளே வலை போடும்போது மாட்டி நிறைய ஆமைகள் இறந்து போயிடுது.